எங்க பார்த்தாலும் இப்ப விஷன் கேயா விஷன் கேயா நம்பகமான பார்வை வணக்கம் விளையாட்டு வீரர்களே இலங்கை லெஜண்ட்ஸ் அணி இப்போது சிறப்பாக ஆடிக்கொண்டிருக்கிறது இந்த ரோட் சேஃப்டி தொடரில் லெஜண்ட்ஸ் அணிகளுக்கிடையிலான 20-20 தொடரானது இந்தியாவிலேயே இடம்பெற்று வருகிறது இந்த தொடரிலே இதுவரைக்கும் இலங்கை அணி கலந்து கொண்டு 3 போட்டிகளிலும் வெற்றி பெற்று 6 புள்ளிகளோடு தரவரிசையில் முதலாம் இடத்தில் இருக்கிறது இந்த தரவரிசை பட்டியலிலே முதலாம் இடத்தில் தொடர்ந்தும் ஆதிக்கம் செலுத்துகின்ற ஒரு அணியாக இலங்கை அணி இருந்து வருகிறது இரண்டாம் இடத்தில் மேற்கு தீவுகள் லெஜண்ட்ஸ் அணி 3 போட்டிகளில் 2 போட்டிகளில் வெற்றி பெற்று 5 புள்ளிகளோடு இருக்கிறது இரண்டாம் இடத்தில் மூன்றாம் இடத்தில் இந்திய லெஜண்ட்ஸ் 2 போட்டிகளில் 1 போட்டியில் தோல்வியும் 1 போட்டியில் வெற்றியும் உள்ளடங்கலாக 3 புள்ளிகளை பெற்றிருக்கிறது நான்காம் இடத்தில் தென்னாப்பிரிக்க லெஜண்ட்ஸ் அணி 3 புள்ளிகள் அதேநேரம் ஐந்தாம் இடத்தில் நியூசிலாந்து லெஜண்ட்ஸ் 2 புள்ளிகள் இங்கிலாந்து லெஜண்ட்ஸ் 3 போட்டிகளில் விளையாடி 1 புள்ளியோடு இருக்கிறது ஏழாம் இடத்தில் பங்களாதேஷ் லெஜண்ட்ஸ் அணி புள்ளிகள் எதுவும் இல்லை எட்டாம் இடத்தில் ஆஸ்திரேலிய லெஜண்ட்ஸும் புள்ளிகள் எதுவும் இல்லாமல் இருக்கின்றன ஆதிக்கம் செலுத்துகின்ற அணியாக இலங்கை லெஜண்ட்ஸ் அணி இருக்கிறது இலங்கை லெஜண்ட்ஸ் அணிக்கு கிடைத்த மூன்றாவது வெற்றி இன்று நாளிலே தென்னாப்பிரிக்காவுக்கு எதிராக கிடைத்தது இந்த போட்டியிலே முதலில் துடுப்பெடுத்து ஆடும் வாய்ப்பு இலங்கை லெஜண்ட்ஸ் அணிக்கு கிடைத்தது காரணம் இந்த போட்டியிலே நாணய சுழற்சியிலே வெற்றி பெற்றது தென்னாப்பிரிக்க அணிதான் வெற்றி பெற்றவுடன் முதலில் துடுப்பெடுத்து ஆடும் வாய்ப்பை இலங்கைக்கு வழங்கியிருந்தது தென்னாப்பிரிக்க லெஜண்ட்ஸ் அணி இந்த அடிப்படையில் இலங்கை லெஜண்ட்ஸ் அணி துடுப்பெடுத்து ஆட களத்துக்குள் வந்தது இலங்கை லெஜண்ட்ஸ் சார்பாக அதிகூடிய ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தவர் ஜீவன் மெண்டிஸ் 43 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார் 27 பந்துகளில் அதேநேரம் ஒப்புல் தரங்கு 36 ஓட்டங்களையும் டில்ஷான் முனவீர 26 ஓட்டங்களையும் அதிகபட்சமாக பெற்றுக் கொடுத்திருந்தார்கள் இவர்களுக்கு அடுத்தபடியாக அசைல குணரத்ன 25 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார் இலங்கை 20 ஓவர்களில் 165 ஓட்டங்களை பெற்றுக் கொண்டது 6 விக்கெட்டுகளை இழந்து தென்னாப்பிரிக்க அணியின் பந்து வீச்சை எடுத்துக் கொண்டால் கிரானைட் க்ரூகர் 2 விக்கெட்டுகளை சாய்த்திருந்தார் ஜோன் போத்தாவுக்கு 1 விக்கெட் கிடைத்த அதேநேரம் வேர்னன் பிளாண்டருக்கு 1 விக்கெட் கிடைத்தது பதிலுக்கு தென்னாப்பிரிக்க லெஜண்ட்ஸ் அணி 120 பந்துகளில் 166 என்ற இலக்கோடு வந்தது அணி சார்பாக போராடியிருந்தவர் மோனி வேன் வேக் 76 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார் அத்திரடியாக ஆடியிருந்தார் இவருடைய துடுப்பாட்டம் தான் இலங்கைக்கு மிகப்பெரிய சவாலாக அமைந்தது 6 ஓட்டங்களும் 4 ஓட்டங்களும் உள்ளடங்கலாக 56 பந்துகளில் 76 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தியாக குலசேகர விசய பந்திலே அவர் ஆட்டமிழந்திருந்தார் இவரை விடுத்து வேறு யாருமே சொல்லும் அளவுக்கு ஆடவில்லை 20 ஓர்களில் 6 விக்கெட்டுகளை இழந்த தென்னாப்பிரிக்கா 154 ஓட்டங்களை மாத்திரம் பெற்றுக் கொண்டது இலங்கை லெஜண்ட்ஸ் அணி 11 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது இலங்கை லெஜண்ட்ஸ் அணி சார்பாக துடுப்பாட்டத்தில் சிறப்பாக செயற்பட்ட ஜீவன் மெண்டிஸ் பந்து வீச்சிலும் ஒரே ஓவரில் 18 ஓட்டங்களை கொடுத்து 1 விக்கெட்டை சாய்த்திருந்தார் நுவான் குலசேகரவுக்கு 2 விக்கெட்டுகள் சொந்தமானது போட்டியின் சிறப்பாட்டக்காரர் ஜீவன் மெண்டிஸ் துடுப்பாட்டத்தில் ஆட்டம் விளக்காத 43 ஓட்டங்கள் பந்து வீச்சில் 1 விக்கெட்டையும் சாய்த்ததன் மூலமாக அவருக்கு இந்த போட்டியினுடைய சிறப்பாட்டக்காரர் விருது கிடைத்தது இலங்கை லெஜண்ட்ஸ் அணி இந்த தொடரில் அபாரமாக விளையாடி கொண்டிருக்கிறது இன்றைய நாளுக்கான இரண்டாவது போட்டி இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது ஆஸ்திரேலிய லெஜண்ட்ஸுக்கும் பங்களாதேஷ் லெஜண்ட்ஸுக்கும் இடையில் தடுமாறி கொண்டிருக்கிறது பங்களாதேஷ் லெஜண்ட்ஸ் அணி பாருங்கள் 7 விக்கெட்டுகளை இழந்திருக்கிறது 16 ஓவர்களில் ஆனால் ஓட்டம் எண்ணிக்கை என்னவோ 112 ஓட்டங்களாகவே இருக்கிறது 16 ஓவர்களில் 112 ஓட்டங்களை பெற்றிருக்கும் பங்களாதேஷ் லெஜண்ட்ஸ் 7 விக்கெட்டுகளை இழந்திருக்கிறது களத்தில் அலி சனி 19 ஓட்டங்களோடு முகமது ஷெரீப் 2 ஓட்டங்களோடும் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள் இந்த போட்டியினுடைய வெற்றியும் முக்கியமானதாகவே கருதப்படுகிறது ஆஸ்திரேலிய லெஜண்ட்ஸ் அணிதான் இந்த போட்டியிலே நாணய சுழற்சியிலே வெற்றி பெற்று முதலில் துடுப்பெடுத்தாடும் வாய்ப்பை பங்களாதேஷ் லெஜண்ட்ஸ் அணிக்கு கொடுத்திருக்கிறது இந்திய ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையிலான 3 போட்டிகள் கொண்ட 20-20 தொடர் எதிர் வருகின்ற 20ஆம் தேதி இடம்பெற இருக்கின்ற இந்த நிலையில் இந்திய அணியினுடைய பிரதான வேக பந்து வீச்சாளராக கருதப்படும் முகமது ஷமிக்கு COVID-19 தொற்று உறுதியாகி அவர் தொடரிலே இருந்து வெளியேறுகிறார் அவருக்கு பதிலாக அணிக்குள்ளே வருகிறார் உமேஷ் யாதவ் IPL போட்டிகளில் சிறப்பாக கடந்த பருவகாலத்தில் பந்து வீசியிருந்த உமேஷ் யாதவுக்கு இந்திய தேசிய அணியிலே வாய்ப்பு கிடைப்பது மிகப்பெரிய சவாலாக இருந்து வருகிறது காரணம் புவனேஸ்வர் குமார் அதிலிடம் ஜஸ்பிரீத் பும்ரா முகமது சிராஜ் ஹர்ஷ்தீப் சிங் இவர்கள் இருப்பதன் காரணமாக வாய்ப்புகள் கொஞ்சம் குறைவாகவே கிடைத்துக் கொண்டிருக்கிறது உமேஷ் யாதவுக்கு டெஸ்ட் போட்டிகளில் வாய்ப்புகள் கிடைத்தாலும் மட்டுப்படுத்தப்பட்ட போட்டிகளில் வாய்ப்பு குறைவாகவே இருந்து வருகிறது இப்போது முகமது ஷமி வெளியேறி இருப்பதன் காரணமாக அவருக்கு பதிலாக உமேஷ் யாதவை அணிக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறது இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு சபை எதிர்வருகின்ற 20ஆம் தேதி ஆரம்பிக்கிறது இந்த போட்டி எதிர்வருகின்ற 20ஆம் தேதி இன்னும் ஒரு முக்கியமான தொடர் ஆரம்பிக்கிறது இங்கிலாந்துக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான தொடர் இது 7 போட்டிகளில் கொண்ட 20-20 தொடரானது எதிர்வரும் 20ஆம் தேதி இடம்பெற இருக்கிறது பாகிஸ்தானில் வைத்து இங்கிலாந்து விளையாட போகின்ற இந்த 7-20 போட்டிகளும் ரசிகர்களுக்கு மிகப்பெரிய விருந்தாக இருக்கும் என்பது சர்வதேச கிரிக்கெட் ஆர்வலர்கள் அல்லது விமர்சகர்கள் சொல்கின்ற முக்கியமான விஷயமாக அமைந்திருக்கிறது என்பதையும் நினைவுபடுத்தி வைக்கிறோம் அதே நேரம் மகேல ஜெயவர்தன் ஒரு விடயத்தை முன்வைத்திருக்கிறார் குறிப்பாக 20-20 உதக கிண்ணத்தில் இந்தியா சார்பாக ரவீந்திர ஜடேஜா விளையாடுவது மிகப்பெரிய
மிகப்பெரிய ஒரு இழப்பாகவே காணப்படுவதாக மஹேல ஜெயவர்தன குறிப்பிட்டிருக்கிறார். மஹேல ஜெயவர்தன் உங்களுக்கு தெரியும், மும்பை அணியினுடைய தலைமை பயிற்சியாளராக செயல்பட்டு வரக்கூடியவர். இவருடைய கணிப்புகள் சிறப்பானதாகவே இருந்திருக்கிறது கடந்த காலங்களில். அவர் இப்போது பார்ந்திருக்கக்கூடிய விஷயம் இதுதான், ரவீந்திர ஜடேஜா 20 உலகக்கணத்திலே இல்லாதது இந்திய அணிக்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவான விஷயம் என்றதை கூறியிருக்கிறார். காரணம், துடுப்பாட்டம், பந்துவீச்சு, கள்ளத்தடுப்பு இவை எல்லாவற்றிலும் சிறப்பாக செயல்படக்கூடிய ரவீந்திர ஜடேஜா உலகக்கிண்ண அணியிலே இல்லாதது இலங்கைக்கு மிகப்பெரிய இழப்பாக இருக்கும் என்பது தனது நம்பிக்கை என்று அவர் சொல்லியிருக்கிறார். உண்மையான விடயம் தான், தொடர்ச்சியாக அவருக்கு சிகிச்சை வழங்கப்பட்டு வருகிறது. உபாதைகளிலிருந்து முழுமையாக அவர் மீளும் பட்சத்தில் தான் அவர் அணைத்துக் கொள்ளப்படுவார் இனிவருகின்ற தொடர்களுக்கு என்பது முக்கியமான விடயம். இவைதான் இன்று நாளிலே நாங்கள் உங்களோடு பகிர்ந்து கொண்ட முக்கியமான விளையாட்டு விஷயங்கள். மீண்டும் நாளையும் இன்னும் பல சுவாரஸ்யமான விளையாட்டு விஷயங்களோடு உங்களை சந்திக்க நாங்கள் வருவோம். அதுவரைக்கும் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.